எல்லாருக்கும் வணக்கம் ஞானயம் யூடியூப் சேனல் மூலிமா உங்களை எல்லாரையும் சந்திக்கிற மகிழ்ச்சி இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா எண்ணங்கள் ஆமாங்க எண்ணங்களை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் மனசை பற்றி தொடர்ச்சியாக நம்ம வீடியோ போடுவோம்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஏன்னா இது வந்து ஒரு பெரிய டாபிக் ஒரே வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வீடியோ போடுவோம் நம்ம சொல்லியிருந்தனால அதனோட தொடர்ச்சி வீடியோ தான் இது ஸோ இந்த வீடியோ எல்லாமே நீங்கள் வரிசையாக பார்க்கணும் அப்போ தான் அவங்களுக்கு புரியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எண்ணங்களை பொறுத்தளவு ஒரு கீபோர்டு அதாவது ஒரு பியானோ எடுத்துக்குவோம் உதாரணமாக பியானோ நீங்கள் அழுத்துறீங்க அழுத்துறப்போ சவுண்டு வருதா டொயின் டொயின் டொயின்னு அப்படி சவுண்டு வர்றத வந்து நம்ம இப்போ சப்போஸ் அந்த சவுண்டை உடனே நிறுத்தணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருப்போம் பியானோன்றது இங்கே மனது அந்த பியானோவில் வர்ற சவுண்டு தான் நம்ம மனசில் வர்ற எண்ணங்கள் எப்படி நம்ம மனசில் கோபம் பயம் டென்ஷன் இதெல்லாம் வருதோ அதை நீங்கள் நிறுத்தணும்னு சொன்னால் அதை நிறுத்த முயற்சி பண்ணாமல் நீங்கள் எதுவும் செய்யாமல் சும்மா இருந்தாலே அது போயிடும் நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லி நம்ம அதை கையில் எடுக்கிறது தான் பெரிய ஒரு தப்பு இப்போ உங்களுக்கு கோபம் வருது நீங்கள் என்ன பண்ணுவீங்க கோவத்தை உடனே எடுத்துருவீங்க என்னையாடா திட்டுன அப்படின்னு சொல்லி அது தாங்க பெரிய ஒரு முட்டாள்தனம்னே சொல்லலாம் நம்ம எடுக்க எடுக்க அது இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அரை மணி நேரம் அஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் வாழ்நாள் முழுவதும் அப்படி இருக்கும் நம்ம அந்த எண்ணத்தை இழுக்கிறோம் போகிற எண்ணத்தை நம்ம எண்ணம் தோன்றி அதுவே போயிடும் நம்ம என்ன பண்ணுறோம் அதை வந்து போக விடாமல் அதை பிடிச்சி இழுக்கிறோம் எண்ணம் வந்து நமக்கு மனசில் தோணுச்சுன்னா அதுக்கு வெறும் அரை வினாடி தான் மரியாதை தோன்ற டைம் மட்டும்தான் அதுக்கடுத்து அதாவே போயிடும் நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம் பியானோவில் வர பட்டன் சவுண்டு மாதிரி தான் நீங்கள் அழுத்திட்டு சும்மா இருந்தீங்கன்னா அதுவே போயிடும் இன்னொரு உதாரணம் ஒரு ரோடு எடுத்துக்கோ ரோட்டில் நீங்கள் உக்காந்துருக்கீங்க ரோட்டில் சும்மா உட்காந்து எல்லாரையும் பார்த்துட்ருக்கீங்க அப்போ திடீர்னு ரோட்டில் போகிற ஒருத்தவங்களை கூப்பிட்டு உங்களுக்கு அவரை யாருன்னே தெரியாது யாராவது ஒரு ஆளை கூப்பிட்டு ஹலோ எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார் யோ யார் நீ நான் எங்கே போனால் உனக்கு என்ன சும்மா போகிறவனை கூப்பிட்டு எங்கே போகிறேன்னு கேட்குற அறிவு இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லுவார் கரெக்டாக இதே அதே ரோட்டில் உங்கள் ஃப்ரெண்டு போயிட்டுருக்காரு அவர் கூப்பிட்றீங்க அவர் பார்த்து என்ன சொல்லுவார் மச்சான் இங்கே என்னடா பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் மொக்கை போடுவார் மனசுன்றது அப்படிதாங்க ரோட்டில் எல்லாரும் போவாங்க வருவாங்க அந்த மாதிரி தான் மனசுலேயும் எல்லாம் போகும் வரும் எல்லா விஷயமும் வரும் போகும் நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் தேவையில்லாததை விட்டுருங்க எடுக்காதீங்க உடனே எல்லோரும் யோசிப்பீங்க ஹலோ நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் அது எங்களுக்கும் தெரியும் எடுக்கக்கூடாதுன்னு ஆனால் முடியலை அப்படி தானே எல்லாம் நினச்சிட்ருப்பீங்க ஆனால் உண்மையை சொல்லணுன்னா நம்ம தான் எல்லாத்தையும் எடுக்கிறோம் நம்ம பார்த்து தான் எடுக்கிறோன்றது தான் உண்மையான விஷயம் எல்லாேருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் என்னது நம்ம தான் எடுக்கிறோமா அப்படின்னு இப்போ அவங்களுக்கு சொல்லப்போகிற உதாரணத்தில் அவங்களுக்கு தெளிவாக புரியும் அதாவது கோவம் எப்படி வருதுன்னு சொன்னால் நம்மளோட வீரியம் கம்மியான ஆள் புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்மளோட இளிச்ச வாயனாக யாராவது கிடைச்சா அவங்ககிட்ட நம்ம கோவப்படுவோம் இதே இது நம்மளோட ஒரு வீரியம் கூடு நாளாக ஒரு பெரிய பைல்வான் இல்லை நம்மளோட பெரிய பதவி போஸ்டிங்கில் இருக்கவங்க அவங்கள பார்த்தா உடனே பம்மிடுவோம் ஆ சார் சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைனே அப்படின்னு சொல்லி நம்ம கோவத்தை எடுக்க மாட்டோம் அந்த இடத்துல அப்படியே விட்டுருவோம் இப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க மாதம் முப்பதாயிரம் சம்பளம் வாங்குறீங்க அது முப்பதாயிரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது ஆஃபீஸு சம்பளம் உங்களுக்கு வீட்டு செலவுக்கு ஸ்கூல் ஃபீஸு லோனு எல்லாம் சேர்த்து முப்பதாயிரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அதை விட்டால் வேறு வேலையே இல்லை நினச்சி பாருங்கள் வேலையை விட்டால் ஃபேமிலி ரன் பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணுவீங்க வேலைக்கு பவ்யமாக போயிட்டு வருவீங்க மேனேஜர் என்ன தான் டார்ச்சர் பண்ணாரோ என்ன தான் பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அந்த வேலையை பார்த்தே ஆகணுன்ற சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அதனால் நீங்களும் வேறு வழியே இல்லாமல் கோவமே உங்களுக்கு வராது அந்த இடத்துல அப்போ மட்டும் ஏன் உங்களுக்கு ஏன் கோவம் வரலன்னு யோசித்து பார்த்துருக்கீங்களா அந்த இடத்துல ஏன் உங்களால் கோவத்தை வெளிப்படுத்த முடியல ஏன்னா அவங்களுக்கு ஃபேமிலி எல்லாம் இருக்குது செலவு இருக்குது இந்த வேலையை விட்டால் வேறு வேலை இல்லை இது பார்த்தே ஆகணுன்ற ஒரு நிலமை அதனால் உங்களுக்கு என்ன தான் அந்த இடத்துல கோவம் வந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல அதை விட்டுட்டு வேறு வேலையை பார்க்க தான் போவீங்க இதே உங்கள் வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரங்களாக இருக்கட்டும் இல்லை உங்கள் கூட இருக்க யாராவது ஒரு அப்ராணியாக இருக்கட்டும் அவங்ககிட்ட மட்டும் நீங்கள் கோவத்தை உடனே குடனே வெளிப்படுத்திடுவீங்க உங்களால் எவ்வளோ ஆக்ரோஷமாக காட்ட முடியுதோ அந்தளவு பேசிடுவீங்க செய்வீங்க அதுக்கு இதுதான் காரணம் நம்மளோட யாராவது ஒருத்தவங்க வீரியம் கம்மியாக இருந்தால் நம்ம அந்த கோவத்தை கையில் எடுக்கிறது என்னையா அப்படி சொன்ன எவ்வளோ தைரியம் உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அது இதுன்னு நம்மளாக கற்பனை பண்ணி மேலும் மேலும் அதை பெருசாக்குறோம் இதே இது நம்மளோட பெரிய ஆளாக இருந்தால் நம்ம அந்த இடத்துல சுத்தமாக அதை மதிக்கிறதே கிடையாது அதை விட்டுட்டு அப்படியே அடுத்த வேலையை பார்க்க போயிடும் உங்கள் எல்லாருக்கும் தெரியாத ஒரு உண்மையை சொல்லணுன்னா கோபத்துக்கும் பயத்துக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது ரெண்டுமே ஒன்று தான் நீங்கள் ரொம்ப கோவப்படுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப பயந்தான் பெரியா இருப்பீங்க இதே நீங்கள் ரொம்ப பயப்படுற ஆளுன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப கோவப்படுவீங்க அதனால தான் ஞானிகளுக்கு பார்த்தீங்கன்னா கோவமும் வராது பயமும் வராது எப்பவும் ஒரே மாதிரியே இருப்பாங்க எவ்வளோ பெரிய மினிஸ்டராக இருந்தாலும் சரி மந்திரியாக இருந்தாலும் சரி என்னப்பா ஏது அப்படின்னு ஒரே மாதிரியும் பிச்சைக்காரங்களாக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட என்னப்பா எப்படி இருக்கா ஆளை பார்த்தா பம்முறது தனக்கு கீழே உள்ளவங்கள வந்து திட்டுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எப்போயும் ஒரே மாதிரியே அவங்க இருப்பாங்க கோழைகளுக்கு தான் கோபம் வரும் வீரர்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கோபமே வராது ஏன்னா அவங்க நிறையா விஷயம் புரிஞ்சு வச்சுருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்கள பொறுத்தளவு நம்மளோட கீழே யாருமே கிடையாது நம்மளோட மேலே யாருமே கிடையாதுன்ற உண்மையை நல்லா புரிஞ்சு வச்சுருப்பாங்க எல்லாரும் சமம்னு அவங்களுக்கு தெரியும் உண்மை அதுதான் விட மேலேன்னு சொல்லி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அதே மாதிரி நம்மளோட கீழேன்னு சொல்லி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது நீங்கள் பார்க்குற எதாக இருந்தாலும் சரி அறிவு தைரியம் பணம் பதவி இது எல்லாம் இல்லாமல் இருக்கனால நீங்கள் நம்ம கீழே உள்ளவன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் ஆனால் அதே விஷயங்கள் ஒரு நாள் அவங்களுக்கும் கிடைக்கும் அப்போ அவங்க வந்து உங்கள் கண்ணுக்கு பெரிய ஆளாக தெரிவாங்க இது இருந்தால் தான் பெரியாள் இல்லைன்னா ஆள் அப்படி எதுவும் நினைக்காமல் எப்போயும் ஒரே மாதிரி பார்க்கறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அதை வச்சே உங்களை கண்டுபிடிச்சிட முடியும் நீங்கள் யாராவது ஒரு ஆளை பார்த்து அடிக்கடி ரொம்ப பம்பினீங்கன்னா அதை வச்சே நீங்கள் சொல்லிடலாம் நீங்கள் உங்களுக்கு கீழே உள்ளவங்க கிடைச்சா நல்லா வச்சு செய்வீங்கன்னு அதனால் எப்போயுமே எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்க முயற்சி பண்ணுங்கள் அதனால் எண்ணங்களை எப்பயுமே ஒரே மாதிரி எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கோவமோ பயமோ வராது வந்தாலும் அது வந்து அடுத்த அறநொடியிலேயே போயிடும் எது தேவையோ அதை மட்டும் எடுங்க உதாரணம் சூப்பர் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா எல்லாமே இருக்கும் காய்கறி இருக்கும் பேக்கேஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே கெட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஆனால் நம்ம ஒரு ட்ராலி கொண்டு போய் நமக்கு எது தேவையோ அது மட்டும் தான் எடுக்கிறோம் அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வர்ற எண்ணங்களை எது தேவையோ அதை மட்டும் எடுங்க அதை கண்டுக்காம விட்டிங்கன்னா அதுவே போயிடும் அதை திருப்பி எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது இப்படிதான் ஒரு வீட்டில் ஒரு மாமியார் தன்னோட ஒரு கண்ணாடி டம்ளர் வந்து குடும்ப ஒரு பாரம்பரிய கண்ணாடி டம்ளர் சொல்லிட்டு அந்த கண்ணாடி டம்ளரை பத்திரமா வச்சிருந்தாங்க திடீர்னு அந்த கண்ணாடி டம்ளரை அவங்க மருமக தெரியாமல் உடச்சிட்றாங்க உடனே அவங்க அந்த மருமகளை போட்டு திட்டுறது காலை எடுத்து வச்ச உடனே உடைச்சிட்டா பாரம்பரிய சொத்து போச்சு அப்படி இப்படின்னு சாகிற வரைக்கும் திட்டுறது காரணம் இழிச்ச வாயாமல் அவங்க மருமக உடைச்சான் நொடி நல்லா திட்டுறது இதே அதே டம்ளரை வேறு யாராவது வீட்டுக்கு வர்ற ஒரு ஆஃபீஸரோ மினிஸ்டரோ உடச்சா பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் மினிஸ்டர் அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறது இதை நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா எண்ணங்களை நம்ம தான் பார்த்து எடுக்கிறோம் அதுதான் உண்மை இதே ஒரு நூறு மாடி பில்டிங் இருக்குது அந்த நூறு மாடி பில்டிங் மேலே போய் நீங்கள் அந்த நூறு மாடி மேலே உச்சியிலேருந்து கீழே எட்டி பார்க்குறீங்க அப்போ திடீர்னு உங்களுக்குள்ளே தோணும் இப்படியே குப்பரக்கா விழுந்து செத்தா எப்படி இருக்கும்னு அந்த இடத்துல நீங்கள் திருப்பி குதிப்பீங்களா இல்லை பெசாமல் திரும்பி வருவீங்களா அதனால் எண்ணங்களை நம்ம தான் பார்த்து எடுக்கணும்னு புரிஞ்சுக்கோங்க இன்னொன்று சொல்கிறேன் அதை எப்படி நம்ம எண்ணங்களை எடுக்கணும்னு ஒரு ஐடியா இருக்குது எந்த ஒரு எண்ணம் தோணுனாலும் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் அதை தள்ளி போடுங்க அஞ்சு நிமிஷம் கழித்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுங்க நாம் என்ன பண்ணுறோம் மனசில் உள்ள எண்ணங்கள் தோணுன்னா அதை உடனே எடுக்கணுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உடனே செய்கிறனால தான் நமக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் உருவாகுது ஒரு செகண்டில் நம்ம பண்ணுற விஷயத்தினால வாழ்க்கையே மொத்தமாக மாறிடும் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படுற மாதிரி ஆயிரும் ஒரு செகண்டில் அடிச்சிருவோம் இல்லை ஒரு செகண்ட் கத்தி எடுத்து குத்திடுவோம் அதனால் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படணும் இதே இது நம்ம அஞ்சு நிமிஷம் யோசித்து முடிவு எடுத்தால் அடிக்கணும்னு நினச்சா அடிச்சுருவோம் இல்லை விட்டுட்டு போயிடுவோம் ஆனால் ஒரே செகண்டில் நம்ம பண்ணும்போது அது தப்பான முடிவாகிறது அதனால் எது செய்கிறதா இருந்தாலும் அஞ்சு நிமிஷம் தள்ளி போட்டு செய்யுங்கன்னு பல ஞானிகள் சொல்லுவாங்க காதலன் படத்தில் கூட பிரபுதேவாவுக்கு அவங்க அப்பா சொல்லி கொடுத்துருப்பாரு காதலோ கோபமோ பயமோ டென்ஷனோ எதுவாக இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் தள்ளி போடுறா நீ உருப்படுவா அப்படின்னு அந்த படத்தில் ஹீரோவுக்கு சொல்லி கொடுப்பாரு ஹீரோயின் ஹீரோட்ட ஐ லவ் யூன்னு சொன்னதுக்கு கூட பிரபுதேவா அஞ்சு நிமிஷம் கழித்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கட்டிப்பிடிப்பார் அஞ்சு நிமிஷம் கழித்து செஞ்சால் நம்ம புத்தி வேலை செய்யும் நம்ம எடுக்கிறதும் கரெக்டாக இருக்கும் அதனால் மனசுன்றது கடல் அலை மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அதை தடுக்கணும்னு நினச்சி முயற்சி பண்ணாங்க தேவையானதை மட்டும் எடுத்துட்டு தேவையில்லாததை விட்டுருங்க சூப்பர் மார்க்கெட் ஞாபகம் வச்சுக்கோங்க எது தேவையோ அதை மட்டும் எடுத்தால் என்ன நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல்ன்ற ஆப்ஷனை அப்போ தான் நம்ம வீடியோ உங்களுக்கு உடனே குடனே வரும் நன்றி